இதுதான் கோட்டியார் மேரிட்டோட கீ. ஸோ இதுதான் ஃபுல் ரூமுக்கும் பவர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கார்டு. தேங்க்ஸ். ஓகே, ஒன்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இதுதான் வராண்டா மாதிரி. ஸோ உள்ளே வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்க கொடுத்தாங்களே கார்டு, அது போடுறதுக்கு உண்டான ஒரு ஹோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே அவங்க கொடுத்த கார்டை போட்டால் தான் இங்கே இந்த ரூமுக்கே பவர் சப்ளை ஆகும். இதை நீங்கள் இப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக பவர் ஆஃப் ஆயிரும். சரி, ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் அந்த கார்டை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்ட உடனே பவர் வந்துடும். இங்கே ஒரு பெரிய மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வாட்டர் ஸ்டீமர்னு நினைக்கிறேன், தண்ணி ஊற்றி அயன் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் இது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுற போர்டு, நல்ல ஸ்பேஷியஸான ஒரு போர்டு, செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு எட்டு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பை கொடுத்துருக்காங்க. இது பை எதுக்குன்னா லாண்ட்ரி, நம்ம துணி ஏதாவது துவைக்கிறதுக்கு போடணுன்னா இதில் போட்டு வச்சிட்டோம்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க துவைக்கிறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கை இதுக்குள்ளே விட்டுட்டு ஷூ வந்து பாலிஷ் போட்டுக்கலாம். பாலிஷ் இன் த சென்ஸ் அழுக்கிறது இருந்தால் நம்ம அதை க்ளீன் பண்ணிடலாம், அதுக்கு என்ன யூஸ் ஆகிறது இது. ஸோ இது வந்து ஒரு செருப்பு. ஆக்சுவலி ரெண்டு பேரும் வந்திருக்கோம், ஆனால் ஒரு ஜோடி தான் கொடுத்துருக்காங்க, என்ன கணக்குன்னு தெரில. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப லைட்டாக இருக்குது, ஆனால் அது ரூம் செம்ம ஜில்லுன்னு இருக்குது, அதில் ரொம்ப யூஸ்ஃபுல். இது லெஃப்ட்டு இது ரைட்டுனே தெரில. சரி ஓகே, என் காலுக்கு இது பத்தவே இல்லை. அப்புறம் தெர்மோகோலில் கால் விட்ட மாதிரி இருக்குது, பட் ஓகே ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அயன் பாக்ஸு, ஹேங்கரு, அயன் போர்டு, துணி துவைக்கிறதுக்கு உண்டான ஒரு பேகு, இந்த ஷூ மிட்டு பாலிஷ் பண்ணுறது, அப்புறம் இந்த ரெண்டு செருப்பு, இதுதான் இந்த செக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த போர்ஷனை முடிச்சுட்டு உள்ளே வந்தோம்னா நம்ம ரூம் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு பெரிய பெட் இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளாக படுக்கணும், ரெண்டு பேருக்கு செம்ம பெட்டு. இப்போ பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு கபோர்டு இருக்குங்க. ஸோ நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணால் வச்சுக்கலாம். ரெண்டு தண்ணி பாட்டில் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி நாலு, இங்கே ரெண்டு இருக்குது, அங்கே ரெண்டு இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ இந்த பிராண்டு கொடுத்துருக்காங்க பெய்லி. ரெண்டு பாட்டில் வாட்டரு, ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து சுவிட்ச் போர்டு இருக்குது. இந்த லைட் ஆஃப் பண்ணணும்னா ஒரு சின்ன படம், இது வித்தியாசமே தான். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சுவிட்ச் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டச் பண்ணாலே போதும் ஒரு லைட் டச் ஆஃப் ஆன் ஆகுது. அதே மாதிரி அந்த சைடு இன்னொரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டிஜிட்டல் கிளாக் இருக்குது, இங்கே ஃபோன் இருக்குது, இது வந்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணிக்கலாம். இது டு நாட் டிஸ்டர்ப், இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் வந்து டு நாட் டிஸ்டர்ப் லைட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேசிக்கலி இது வந்து மாஸ்டர், இந்த ரூமுக்கு உண்டான மாஸ்டர் கண்ட்ரோல் இது. இப்போ இது இந்த இந்த லேம்ப் இருக்குது பாருங்கள், இது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்க லேம்பும் ரைட் சைடில் இருக்க லேம்பும் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம, இங்கேயே இருக்குது எல்லாமே. இது சைடு என்ன மேக்கப் ரூம், மேக்கப் ரூம்னு என்னென்னு தெரில. இது நைட் லேம்ப், மொத்தம் எல்லாம் லைட் ஆஃப் ஆகிட்டு இந்த டேபிள் கீழே ஒரு நல்ல டிம்மான லைட் கிடைக்கிது. ஒரு தூங்குறதுக்கு உண்டான ஒரு மூடை செட் பண்ணுது இந்த லைட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க, இது வந்து அப்படியே ஜம்முன்னு இருக்குது, நல்லா ராஜா மாதிரி இந்த டேபிளில் காலத்துக்கு போட்டுக்கிட்டு கும்முன்னு இருக்குது இந்த டேபிள், சாரி சோஃபா. அழகாக ஒரு டீ டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், சரக்கு அடிக்கிற வந்து சரக்கு அடிக்கலாம், சூப்பராக இருக்குது, ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ். சரி இந்த உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். இது வந்து ஸ்டடி டேபிள், ஒரு சூப்பர் சேர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரோலிங் சேர். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய டேபிள், நம்ம ஏதோ ஒர்க் பண்ணால் பண்ணலாம், மேக்கப் போட்டுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க, அது ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, துணிப்பை தான், விச் இஸ் வெரி குட். டைனிங் மெனு கொடுத்துருக்காங்க, ஓகே இதை ஆர்டர் பண்ணுறது அப்புறம் காட்டுறேன். ஓகே லைட்டு, ஓகே. ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த சைடு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இது வந்து ஒரு கெட்டில், ரெண்டு கிளாஸு, அப்புறம் இந்த காஃபி, காஃபி தூள், பால் தூள், ஐ மீன் மில்க் பவுடரு, அப்புறம் சுகரு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃப்ளேவர்லாம் இருக்குது. இதை வந்து நம்மளே காஃபியில் டீ போட்டுக்கலாம், நான் ஒரு டீ போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம். ஓகே இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது.
ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே கொடுக்கல. இங்கே எதாவது ஐட்டம் வச்சுருந்தாங்கன்னா இதை நம்ம சாப்பிட்டோம்னா இது தனியாக பில்லு போடுவாங்க. ஸோ லக்கில் எங்கள் ஒன்றும் வைக்கல. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே ரெண்டு இருந்தது, இங்கே ரெண்டு இருக்குது பாருங்கள், அதே பிராண்டு தான். ஸோ தீர்ந்தவொடனே அவங்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய டிவி வச்சுருக்காங்க நம்ம பெட்டுக்கு ஆப்போசிட்லேயே. அழகாக படுத்துக்கிட்டும் பார்க்கலாம், இங்கே சோஃபாலேருந்தும் பார்க்கலாம். சோஃபாலேருந்து அவ்வளோ விசிபிலிட்டி இல்லை, பெட்லேருந்து சூப்பராக இருக்குது, நல்ல பெரிய டிவி. இப்போ அடுத்தது முக்கியமான ஏரியா பாத்ரூம் டாய்லெட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாய்லெட். இந்த டாய்லெட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டியாக டாய்லெட்னு எழுதியிருக்காங்க. இது வந்து லைட் ஆன் ஆஃப், உள்ளே வந்து இதை வந்து லைட் டச் பண்ணாலே ஆஃப் ஆன் ஆகுது. வெஸ்டர்ன் ஸ்டைலில் டாய்லெட்டு. பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபோனு, டாய்லெட்டில் இருக்கிறா ஃபோனுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ரிசப்ஷன் ஃபோன் பண்ணால் யூஸ் ஆகுது. இங்கே ஜீரோ தான் ரிசப்ஷனுக்கு உண்டான நம்பர். இது வந்து ஃப்ளஷ்ஷு. ஸோ எல்லாம் முடிஞ்சதும் இதை அமுக்கினோம்னா தண்ணி போயிடும். ஸோ இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஷேவிங் மிரர்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, நல்ல தெளிவாக இருக்குது. ஓகே, ஓரமாக வச்சிடலாம். இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஷேவர் சோன்லேயும் போட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு சிங்க் இருக்குது, சிங்க் பக்கத்தில் ஒரு சோப்பு. இதோட பிராண்ட் வந்து இக்னீஸ் பை ஃபைவ் லிமிட்ஸ். ஓகே, இது ஒரு சோப் வச்சுருக்கேனுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி ஐட்டம்ஸ் இருக்குது, கோம்பு, சீப்பு, ஷேவிங் கிட்டு, டென்டல் கிட்டு, இதை ப்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ரஷ் பேஸ்ட்டு, ஷவர் கேப். ஓகே, வேனிட்டி கிட்டு, இது என்னன்னு தெரியல பார்ப்போம். இது சானிட்ரி பேகு, இது என்ன, லோஷன், மாய்ஸ்சரைசிங். ஓகே, லோஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே எது கிளாஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஓகே, எனிவே, அப்புறம் டிஷ்யூ பேப்பர் இருக்குது. ஸோ இங்கே ஷவரில் பார்த்தீங்கன்னா மூணு ஐட்டம் இருக்குது, ஷவர் ஜெல், கண்டிஷ்னர் அண்ட் ஷாம்பூ மூணு இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சோப் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் அதே சோப் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இந்த நாப் வந்து ரைட் சைடு எடுத்துக்கணும்னா ஹாட் வாட்டர் வரும், லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும்னா கோல்டு வாட்டர் வரும். இங்கே கீழே டவல்ஸ் கொடுத்துருக்காங்க, டவல் இத்தனை, ரெண்டு டவல், இங்கே ரெண்டு குட்டி டவல் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஷ்யூ பேப்பர். இது வந்து ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆர்டிஸ்டிக் ஒர்க்கில் ஒரு மிரர் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரு நல்ல ரிச் லுக் கிடைக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல். நம்ம ரூம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியும், நம்ம தேவைப்பட்ட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். Bye. Take care.